பொதுவாக சினிமாவில் இருக்கும் பல நடிகர்களுக்கும் குருவாக இருப்பவர்னா அது சொல்லவே வேணாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவருடைய ஸ்டைல் நடிப்பு பார்த்து பலரும் பார்த்தீங்கன்னா நடிக்கணும்ன்ற ஆசையை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்தளவுக்கு எல்லோருடைய மனதிலும் நினைத்து தனி ஒருவராக இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படிப்பட்ட இவருடைய மானசீக சிஷியனாக லாரன்ஸ் இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவரை பற்றி பேசாத மேடைகள் இல்லை, சொல்லாத புகையாரம் இல்லை. அப்படிப்பட்ட இவருக்கு எப்படியாவது ரஜினியுடன் ஒரு படத்தில் நடித்து விட வேண்டும் என ஆசைப்பட்டார். அதனாலே கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ரஜினியிடம் இவருடைய ஆசையை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். ஆனால் நேரம் காலம் கூடி வரும்போது எல்லாம் தானாக அமையும் என்று ரஜினி சொல்லியிருந்தார். அந்த வகையில் அதற்கான நேரம் தற்போது வந்திருக்கு என கூறி ரஜினி நடிக்க போகும்போது அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதுக்கு லாரன்ஸை கூப்பிட்டுருக்கார். அவரும் கிடைச்ச சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஏற்று அதை வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. ஆனால் இங்கு தான் லாரன்ஸ் கொஞ்சம் ரஜினியை சீண்டியிருக்கார். அதாவது ரஜினி பட தயாரிப்பாளரிடம் நேரடியாக லாரன்ஸ் சென்று அவருக்கான சம்பளத்தை இத்தனை கோடி வேண்டும் சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காராம். இதை கேள்விப்பட்ட ரஜினி மிகவும் ரொம்ப ஷாக் ஆயிருக்கார். அதுக்கு காரணம், என்னை பார்த்து வளர்ந்த பையன் என்னுடன் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட காரணத்துக்காகவும் தாண்டி சம்பளம் தான் பெருசாக இருக்குதா என பேசப்பட்டு ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு நம்ம ரஜினி. அத்துடன் லாரன்ஸ் மீது இருந்த நம்பிக்கை தற்போது இல்லாததுனால படத்துக்கு அவருக்கு கொடுக்க இருந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாராம் நம்ம ரஜினிகாந்த். இதுதான் சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல எத்தனையோ நடிகர்கள் ரஜினியுடன் நடிக்க வேண்டும் என்று தவம் இருக்கும்போது தானாக தேடி வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் ரஜினியிடமே வாலாட்டியிருக்காரு நம்ம லாரன்ஸ். அதனால் உள்ளதும் போச்சே நொல்லகண்ணா என்பதற்கு இப்போது தான் லாரன்ஸ் அந்த நிலைமையில் உருவாகிட்டு இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் தான் நம்ம லாரன்ஸை வந்து நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ரஜினி வந்து கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஏற்கனவே விக்ரம் படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்த கேரக்டர் சந்தானம், அந்த கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸை நடிக்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூப்பிட்டுருந்தார். இப்போ லோகேஷ் போய் நம்ம ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம லாரன்ஸை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினியும் ரொம்ப நாளாக நம்ம பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கான், அவனுக்காக இந்த படத்தில் வந்து சான்ஸ் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையே கொடுப்போம், எங்கூட நடிக்கட்டும், படம் வேறு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரஜினி. அதுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நம்ம லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரே அவருடைய சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டாரு. என்ன இனிமேல் ஆக போகுது, மறுபடியும் ரஜினி மனமிறங்குவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.